பேசிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பாலகுமாரா பார்ட் டூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இஸ் இட் ட்ரூ? ஏற்கனவே எப்பவுமே பண்ண படத்தை திருப்பி பண்ணதில்லை. ஸோ இது பாலகுமாரா டூ இல்லை, இது அதுக்கு மேலே இருக்கும். ஏன்னா பாலகுமாரா டூ வந்து வெறும் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ண படம், இது அப்படி இல்லை. இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு மாஸ் என்டர்டெய்னராக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்கலேருந்து பாட்டி வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான். கண்டிப்பாக பாலகுமாரா டூ கிடையாது. ஆனால் பாலகுமாரா டூ பிரம்மாண்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? காமெடிலையும் பிரம்மாண்டம் இருக்கும், ஆக்ஷன்லேயும் பிரம்மாண்டம் இருக்கும். நிச்சயம் நீங்களாம் வந்து விரும்புகிற ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக சார். அண்ணனோட போஸ்டர் அங்கே பார்க்கும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைலும் அவரோட ஹேர் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்குது. அவர் உங்களை பார்த்து காப்பிச்சாரு, நீங்கள் அங்கே பார்த்து காப்பிச்சிங்களா? கோகுல் சார், உங்களை தான் கேட்குறேன். இல்லை, காப்பி நாள் எந்த இல்லைன்னு நினச்சிட்டேன். சரி, ஓகே. கேன் யூ ப்ளீஸ் ஷோ தட் வண்டர்ஃபுல் ஹேர் ஸ்டைல் பிஹைண்ட்? அட, என்னம்மா எண்ணெய் வைக்க போகிறேன்? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்படி தான் அப்படியே பார்த்து பார்த்து வளர்ந்து ரெண்டு பேரும். ஓகே, கஞ்சடான் கதை அப்படின்ட்டு ட்ரெய்லரில் சொன்னீங்க, அதுக்கப்புறம் லைட்டாக சொன்னீங்க. ஆனால் இப்போ ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் எடுத்த இடம்லாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே. ப்ரொடியூசர் சொல்வார் இதுக்கு பதில். அந்த 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 பதிலை ப்ரொடியூசரிடம் இன்னொரு ப்ரொடியூசர் அருண்மணியன் சார் பேசுவார். அருண்மணியன் சார், அமேசிங் சாங். கண்டிப்பாக அவர் டான்ஸும் ஆடுவார், சித்தார்த்து பயங்கரமாக ஆடுவார். ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும் அந்த டான்ஸு. அது மட்டும் இல்லாமல் சாய்ஷா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெடி. அவ்வளோ குளிர்லையும் வந்து நீங்கள் ஸ்வெட்டர் போடாமல் டான்ஸ் ஆடிருக்கீங்க. குளிர்லையா உங்களுக்கு? வெரி கோல்ட். கோகுல், ஐ வாண்ட் டு சே சம்திங் அபௌட் தட். கோகுல் சார், வை யூ ஆர் டூயிங் லைக் தட்? ஏன் வந்து அந்த ஹீரோயினுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்கல நீங்கள்? கஞ்சடான் டேரக்டர் போய் ஸ்வெட்டர்லாம் கேட்டால் எப்படி? இல்லை, ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். சாய்ஷா பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அந்த இது பார்க்கறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அது ஷூட் பண்ணும்போது -9 degrees அது. அப்போ எல்லாருமே வந்து யாருமே நார்மலாக உட்கார் நிற்க கூட முடியாது. எல்லாருமே உதிரி எல்லாம் கீழே விழுந்து தான் இருப்போம். அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தின் ட்ரெஸ் வேறு பாவம். அவங்க நல்லாவில் அவங்க சாய்ஷாவோட அம்மா தான், மதர் தான் காஸ்ட்யூம் டிசைனால் அவங்க மதர் என்ன ஒன்றும். இப்போ இந்த படம் ஆரம்பிக்கலான்னு நான் இந்த கதை சொன்ன விஜய் சேதுபதி லைன் சொன்னேன். அவர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ பட்ஜெட் ரொம்ப அதிகம். நாங்கள் பொதுவாக இந்த படம் நார்மலாக இருக்க ஸ்பேனோட இந்த படத்தோட ஸ்பேன் பெருசு. ஸோ அதனால் இது வந்து பட்ஜெட் அதிகம்னாலும் சரி, நம்ம வெளில பார்த்துட்ருக்கும் போது வந்து அருண்பாணி சார் வந்து எங்களோட ஜாயின் பண்ணார். அவர் படம் நாங்கள் ஷூட் போகிறதுக்கு 1 week முன்னாடியே ஜாயின் பண்ணார். அவர் இந்த இணைந்த கேக்கில் ஒரு இன்டர்வல் பிளாக் ஷாட் வரும். இந்த கயிறில் ஒரு கயிறு அப்படியே அறந்து தொங்கிட்டே இருக்கும்போது நானும் வச்சு சேர்ந்து போராட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அந்த கயிறை பிடிப்பார். அந்த மாதிரி வந்து பிடிச்சார் அவர். அவரோட ஷார்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு சான்ஸே இல்லை இப்படி ஒரு ப்ரொடியூசர். நான் வந்து ஏற்கனவே மேடையெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஐ பீங் ஸ்டாம்ப்டு பை மிஸ்டர் ஆர்பி சௌத்ரி, தி காட்ஃபாதர் ஆஃப் தமிழ் டைரக்டர்ஸ். ஸோ அவர் எனக்கு ஒழுங்காக தொழில் கற்றுக் கொடுத்துருக்காரு, நான் எப்படி படம் பண்ணுன்றது. ஸோ அதனால் வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு அந்த பெருமை இருக்குது நான் அவர் மூலம். அதுக்கப்புறம் நான் வெளியில் படம் பண்ணும் போது வந்து நான் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சௌத்ரி சார் என்கிட்ட. எனக்கு ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னும் போது. அடுத்தடுத்து நான் படம் பண்ணும்போது அவரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது எனக்கு. ஏன்னா அப்போ தான் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சது, சௌத்ரி சாரை பற்றி எனக்கு தெரிஞ்சது. இஸ் சச் எ பிக் ஜென்டில்மேன். ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு. ஸோ அது நான் உங்களை விட்டு வெளில போன பிறகு உங்களோட பெருமை ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அண்ட் டுடே கேம் ஃபார் ஆடியோ லஞ்ச். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து என்னை கௌரவப்படுத்தினதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு தயாரிப்பில் என்ன இந்த டீம் தான். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது அதில் ஒரு கொஸ்டின் வச்சு விஜய் சேதுபதியை வந்து டைமுக்காக நான் அடுத்து நானே போயிடுறேன். விஜய் சேதுபதியை வந்து ஹீரோவாக பார்த்தீங்களா, ப்ரொடியூசராக பார்த்தீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க நேற்று. நான் சொல்கிற ஒரே பதில்கள் தான், நான் அவர் ஹீரோவாக இருக்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். இப்போ ப்ரொடியூசராக இருக்கும் போது ப்ரொடியூசரில் அவர் ஹீரோவாக இருந்தார் எனக்கு. அப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் என்ன பண்ணாலும் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நான் என்ன நினைக்கிறோம் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சில்ல, அவ்வளோதான் போகலாம். இல்லை விஜய், இது அதில் கொஞ்சம் அதிகமாக பரவாயில்ல பண்ணிக்கலாம். இல்லைப்பா, இது நம்ம எதிர்பார்த்ததோட செலவு அதிகம். இல்லை தேவையில்ல, நம்ம பண்ணலாம் அவ்வளோதான். எப்படியோ பண்ணுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கல, பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி என்ன நானே நம்பினதில்லை, விஜய் சேதுபதி நம்பின மாதிரி. ஸோ இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் டீம், இதுதான் என்னுடைய பெஸ்ட் டீம் எவர். இது வரையும் பண்ண 4 படங்களை வந்து இது இந்த டெக்னிக்கல் டீமாக பார்த்தீங்கன்னா This is the best team. இப்படி ஒரு டெக்னிக்கல் டீம் அமையிறது கஷ்டம்.
ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி நான் நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் சரண்யா மேடம் எதை கேட்குறேன்னா கேட்டுருங்க. என்ன என்ன மேடம்,